ஏரிக்கு வந்து நல்லா உழவு நல்லா ஓட்டணுங்க. குப்பை வந்து நிறைய நல்லா மண்ணு குப்பை ஓட்டத்தான் பொதுவு கொடுக்குது. கீரை வந்து அப்போ தான் கீரை நல்லா வரும். கீரைக்கு வந்து 30 நாள் 22 நாள்லேருந்து 30 நாள் 30 நாள்க்குள்ளே பிடிக்கிட்டால் தான் கீரை நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே இருந்தால் கீரை முற்றி தண்டு வேஸ்ட் ஆகிடும். கீரையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றது. முளைக்கீரை 22 நாள், திருக்கீரை 22 நாள். மணத்தக்காளி வந்து அது 1.5 மாதம் ஒரு அறுவடை செய்ய, அது அறுத்தால் 2 டைம் 3 டைம் அறுக்கல திரும்ப அறுக்கிறது தலையே. பாலக்கீரை அதே மாதிரி தான், 1.5 மாதம் ஆனால் தான் அறுவடைக்கு வரும், திரும்ப அறுக்கிறதுக்கு அது ஒரு 2-3 டைம் வரும். இப்போ மழை காலம் பனி காலம்லாம் வந்து சிறுக்கீரைக்கு சேராது, பாலக்கீரைக்கு ஒத்து வராது. கொஞ்சம் எல்லாம் புள்ளி புள்ளியாக வெள்ளை விழுந்துரும். சிறுக்கீரையில் வந்து வெள்ளை விழுந்துரும், அது யாரும் வாங்க மாட்டாங்க. பாலக்கீரையில் புள்ளி புள்ளியாக கருப்பாக போயிடும், அது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க. கொடுத்தா விதை தொளிச்சு விடணும், மண் நிரவி குப்பை போட்டு நிரவி பாத்தி போட்டு நல்லா நிரவி விட்டு விதையை தெளிச்சு விட்டு திரும்ப கிளறி விடுவோம். கையில் கிளறி விட்டு தண்ணி விட்டோம்னா 4 நாள் கரெக்டாக முளைக்கிறது 4 நாள் ஆகும். விதை 22 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள பிடிக்கிறோம். லாபம் வந்து நம்ம தான் செய்கிறவங்களுக்கு கூலி கிடைக்கிறது. அதான் 5-3 10 ரூபா, 5 8 20 ரூபா. இந்த கீரையே இப்போ இந்த மழை கால சீசனில் கீரை சரியாக வராது, அப்போல்லாம் ஒரு கட்டை ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்போம். அது எங்களுக்கு அதுக்கு மாதிரி கீரை வேஸ்ட் ஆகிடுவே இல்லை, அந்தளவுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு